हेलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल समेल समेल இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா சுவையான நாட்டுக்கோழி வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் அதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு pan வந்து வச்சிட்டு அதுல வந்து 3 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊத்தி இருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இப்போ 2 துண்டு பட்டை 2 கிராம்பு கொஞ்சம் சோம்பு இதெல்லastype போட்டு பொரியட்டும் उपचुना இப்போ வந்துட்டு வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் பிரவுன் ஆயிடுச்சு அதே மாதிரி தக்காளியும் மசிஞ்சிருச்சு இதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம வந்துட்டு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கணும் அதையும் சேர்த்து நல்ல பச்சை வாசனை போற வரைக்கும் வணக்கிக்கோங்க இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டோட வாசம் வந்து பச்சை வாசனை வந்து போயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு ना और स्पून वो चिकन मसाला अब कुछ वो तनि मिगू सेत ना कल अद चिकन पड़ेल इतने ना ऐन वो वेग वचर नाटक मंज तू को इंजीपू पेस्ट अदक से वेग वे இப்போ வந்து அந்த மசாலாவோட சேர்த்து நாட்டுக்கோழியை வந்து போட்டுறலாம் தண்ணியோடே போட்டுறோம் போட்டு நல்லா கலரி விட்டுருங்க இந்த தண்ணி எல்லாம் வத்தினதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்மளோட சுவையான நாட்டுக்கோழி வறுவல் வந்து ரெடி ஆயிடும் இப்போ வந்து நான் ஏற்கனவே வேக வைக்கும்போது கொஞ்சம் போட்டுர்க்கேன் அப்புறம் வெங்காயம் வணங்கும்போது கொஞ்சம் போட்டுர்க்கறேன் அதனால எனக்கு கரெக்ட்டா இருக்கு இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க உப்பு போட்டுக்கோங்க அதே மாதிரி காரம் பத்தலைனாலும் காரம் போட்டுக்கோங்க இப்போ வந்து அந்த தண்ணியில ட்ரை ஆகி நல்ல இதாயிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சமா நான் வந்து பெப்பர் தூள் சேர்த்துக்கறேன் இந்த இது வந்து வீட்ல நான் அரைச்சு வச்சிருக்கேன் பெப்பர் பெப்பர் மட்டும் போட்டு அரைச்சு வச்சிருக்கேன் அந்த தூள் சேர்த்து கொஞ்சம் நல்லா வணக்கிட்டு அப்படியே இதிலே ரோஸ்ட் ஆகட்டும் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறலாம் அதுக்கு அப்புறமா எடுத்து பார்த்தா நம்மளோட சுவையான நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆயிடும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கறுவேப்பிலை மட்டும் சேர்த்து வணக்கிக்கலாம் நல்ல சிம்லயே வச்சு ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டோம்னா நல்ல இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகி வந்துரும் இப்போ நம்மளோட சுவையான நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க थैंक यू